ஹாய் வியர்ஸ், நான் பிருந்தா பேசுகிறேன். சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து நான் இங்கே டெக்னிக்கல் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறேன். நம்ம சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பற்றி சொல்லணும்னாக்கா, இது ரொம்ப பழமை வாய்ந்த இன்ஸ்டியூட். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் சென்டர்னு இருந்தது. இப்போனாக்கா 1957 சென்டராக இருந்தது. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா 1997 வந்து இன்ஸ்டியூட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அப்போ சென்டரில் இருக்கும்போது கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இப்போ இன்ஸ்டியூட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, மீன்ஸ் நிறைய யூடியூப் க்ளிப்பிங்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மில் லாங் டேர்ம் கோர்ஸ். அந்த லாங் டேர்ம் கோர்ஸில் வர ஒன் ஆஃப் த கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டிசைனிங் மேனேஜ்மெண்ட். ஓகே, டிஎஃப்எம்டி. அந்த டிஎஃப்எம்டி கோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது 2 வருஷம் கோர்ஸ் ஆக்சுவலாக. இந்த கோர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா லெஜிஸ்டரோட கொலாபரேட்டான கோர்ஸ். அதனால இங்கே நம்ம சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னாக்கா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட் பிளஸ் லெஜிஸ்டர் டெக்ஸ்டைல் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குனாக்கா யூகே லண்டனில் இருக்குது. ஸோ இந்த 2 சர்டிஃபிகேட்டும் கொலாபரேட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்போ இந்த டிப்ளமா இன் ஃபுட்வேர் டிசைனிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன இதில் என்ன சொல்லி கொடுக்குறோம்னாக்கா, எப்படி ஷூ இனிஷியலாக ஒரு லெதரை எடுத்து அதை அசார்ட் பண்ணி அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி அதை எப்படி ஷூவாக கன்வெர்ட் பண்ணுறது, தென் அதை அது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டிசைனிங்கில் ஆரம்பித்து அடுத்து கிளிக்கிங் ஒரு ஆப்ரேஷன் வரும். அந்த கிளிக்கிங் முடித்து க்ளோசிங் ஒரு ஆப்ரேஷன் வரும். க்ளோசிங் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்புறம் பிளாஸ்டிங் ஒன்று அந்த கம்ப்ளீட்டான ஃபுட் அப்பரை எடுத்து ஃபுல் ஷூவாக கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக ஃபினிஷ். ஸோ இதெல்லாம் தான் மெயின் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் நம்ம சென்டர் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் காரணமாக நடந்துச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, சுயதொழில். ஏன்னா நம்ம விமசமின்ற ஒரு அங்கீகாரத்தின் கீழே வர்றதுனால இங்கே சுய தொழிலில் ஆரம்பித்து எப்படி அதை நடத்துறது, அப்புறம் அதுக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்காக உள்ள அந்த பேஸ்மெண்ட்டு என்ன, அந்த லோன் எப்படி வாங்குறது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம படிக்கும் பொழுது இது ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு அலைனா பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரும். இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எங்கே என்ன சொல்றது, இந்த தமிழ்நாட்டிலேயோ இல்லை எங்கே இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாலும் நம்ம சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல இருந்து பயிற்சி முடிச்சுட்டு ஒரு பசங்க தான் படிக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க மெயினாக இந்த டிஎஃப்எம்டி கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர்வைசர் லெவல் ஆரம்பித்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஒரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக மாறுறாங்க. அடுத்த ஒரு 5 or 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜராக மாறுறாங்க. ஸோ இது மாதிரி அவங்களுடைய நிலை படிப்படியாக உயர்ந்துட்டே போகும். அதுக்கப்புறம்